Hi friends, in this video, first time and stamma 18th and 19th episode in the video. Nama channel and subscribe and subscribe and bell icon click panikonga, but then our videos and I'm notification over. So, we have a hero and the hero kaha wine to the snacks latime and the kaga, hero vitipi pakaranga, matananga, hero illa. So, other than our friends kid a pekikaranga, our friends la solranga, in a yan cake mudda snacks la into a little winter matan soli solranga, will contipa next time now on the wangi to varan soli, a hero in the selected kanga. Sari yan ki inga now on the phone panel adequa matigrab in the kanga, our vizia and the practice pantraka up in soli, our friends la solranga. So, other than our hero and even the hero pakaka poranga, and already tanked. வந்து நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிருக்காங்க சோ அத பார்த்து நம்ம ஹீரோ நிப்பட்டு அப்படியே கொஞ்சம் அப்செட் ஆயி போயிட்டு இருக்காங்க சோ அப்புறம் ஒருத்தங்க இடிச்சறாங்க சோ அதனால அவங்க வாங்கிட்ட இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து கீழ விழுந்துருது சோ அப்படியே ஓடி போயிரறாங்க நீ எப்பயும் வந்து என் கூடவே இருக்கணும் அப்படினு சொல்லி டாங் டாங் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணேன் எதுக்காகனா நீ வந்து என்னோட ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட் மட்டும் தான் அப்படினு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிராரு சோ அப்பதான் வந்து நம்ம ஹீரோ இந்த ஸ்வீட்ல கீழ போட்டுருப்பாங்கல சோ அதையும் வந்து நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ மேல இருக்கிற கார்டில் வந்து ஹீரோவுடைய மாஸ்க்கை வந்து சீஷாங் கிட்ட போட சொல்லி அப்படியே அவளை போட்டு குத்து குத்துன்னு குத்துறாங்க நம்ம ஹீரோயினி எப்படி நீ வந்து என் ஃபோன் கால் அட்டன் பண்ணாமல் நீ வந்து அவ கூட இருக்கிற டேங் டேங் கூட இருக்குன்னு சொல்லி அப்படியே சமயத்தை திட்டிட்டுக்கிறாங்க நீ வந்து தப்பாக புரிஞ்சுட்டுப்ப அப்படின்னு சொல்லி சீஷாங் வந்து சொல்கிறாங்க இல்லை நான் என் கண்ணால் பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த பக்கம் டேட்டிங் போகிறதுக்காக டிங்மிங் வந்து அப்படியே அழகாக வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க பேஷோ வந்து ஒரு ஹோட்டலோட அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்ன பண்ணுறாருனா ரெஸ்ட் ரூமில் இருக்காரு ஸோ அப்போ வந்து ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை கண்டிப்பாக நான் மடக்கிடுவேன்னு சொல்லி அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான் ஸோ அதை வந்து நம்ம பேஷோ வந்து பார்த்துட்டு இருக்காரு ஸோ நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன் நீ எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம டிங்மிங் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ வந்து பேஷோ வராங்க என்ன யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆமாம் நான் எதுக்காக வந்தால் உனக்கு என்ன என்ன எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது உன்னை பார்த்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லி டிங்மிங் படம் சொல்லிட்டு இருக்காங்க சரி இன்னைக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேஷா கிட்டே வந்து கேட்டிருக்காங்க ஸோ அந்த டைமில் பேஷோ வந்து ஒருத்தரை பார்க்குறாருல இந்த மாதிரி அந்த பொண்ணை மடிக்கிறேன்னு சொல்கிறாரில்ல அவர் தான் வந்து வராங்க நம்ம டிங்மிங் வந்து டேட் பண்ணுறதுக்கு ஸோ அதை பார்த்துட்டு வந்து பேஷோ வந்து அவங்க கூடயே இருக்காங்க அப்படியே அவங்க பக்கத்து சீட்லேயே வந்து உட்காந்துட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீ வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த பையன் அதுக்கு டிங்மிங்கும் வந்து நீ பேசுகிற சைனீஸ் ரொம்பவே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு வந்து சைனாவை பிடிக்காது ஆனால் நான் சைனாவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு சமையல் பேசுகிற அப்படின்னு சொல்லி டிங்மிங்கும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதை கேட்டு பேஷோ வந்து அப்போ தான் வந்து பேஷோவை பார்க்கறதுக்காக வந்து ஒருத்தர் மேனேஜர் வந்து ஃபோட்டோஷூட்காக வந்திருப்பார் ஸோ அவர்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன கண்ணு குருடா அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு வந்து பேஷோ வந்து இன்டைரக்டாக வந்து அந்த பையனை பற்றி அவர் வந்து பேசிகிட்டு இருப்பார் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக வந்து எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேட்டிருக்காரு ஸோ நம்ம அதுக்கு பேஷோ வந்து நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசல நான் வந்து என்னுடைய கூட வந்தவங்க கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க சரி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி டிங்மிங் வந்து கேட்டிருக்காங்க நானா எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேனா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே வந்து பேஷோ அந்த பக்கம் இப்போல்லாம் வந்து பசங்கள்லாம் வந்து எங்கேனா சுற்றிட்டு இருக்காங்க இப்போல்லாம் வந்து பொண்ணுங்களை வந்து ட்ரிக் பண்ணி ஏமாத்துறதா வந்து பசங்களுக்கெல்லாம் வேலைன்னு சொல்லி பேஷோ வந்து இன்டெரக்டாக மறுபடியும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டுருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து டிங்கிங் சொல்கிறாங்க நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம டிங்கிங் பாட்டுக்கு போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தனியாக போய் நம்ம பேஷோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை எதுக்காக வந்து என்கிட்ட வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேஷோ கிட்ட வந்து கேட்டிருக்காங்க நீ என்ன வேணால் திட்டிக்கோ ஆனால் வந்து அவன் வந்து நல்லவன் கிடையாது கெட்டவன் அப்படின்னு சொல்லி பேஷோ சொல்கிறாரு என்ன உன்னை விட அவன் கெட்டவனா என்ன அப்படின்னு சொல்லி டிங் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்னை விட அவன் ரொம்பவே வந்து டேஞ்சரஸ் ஆனவன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதை கேட்காமலே நம்ம டிங் படுக்க போயிடுறாங்க இந்த பக்கம் அந்த பையன் வந்து அப்படியே வந்து ஃபோன்லலாம் வந்து எப்படியாவது மடிக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் பேசிகிட்டு இருக்கான் ஸோ இந்த மாத்திரை வேலை செய்யணானே இந்த ஒரு சைட் அப்டு வராதுன்னு சொல்லி அந்த மாத்திரையை பற்றி அவன் பேசிட்டு இருக்கான் ஸோ அப்போ வந்து டிங்மிங் வந்து வராங்க சாரி எனக்கு வந்து நிறைய வேலை இருக்குது ஸோ அதனால் நான் நேரமாக போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இந்த ஜூஸ் குடிச்சிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கொடுத்த மாத்திரையை அந்த ஜூஸில் கலக்கிறான் ஸோ நம்ம டிங்மியும் குடிச்சிடுறாங்க குடிச்சிட்டு அப்படியே தலை சுற்றுற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது ஸோ அப்போ வந்து தப்பாக இடத்துக்கு பார்க்குறான் அந்த பையன் ஸோ அந்த டைமில் நம்ம பேஷோ வந்து காப்பாற்றிடுறாரு ஸோ அதை நினச்சி நம்ம டிங்மிங் வந்து அழுதுட்டுருக்காங்க நான் ஏன் இப்படி இருக்கேன் நான் ஏன் இப்படி ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு அழுதுட்டுருக்காங்க இல்லை இது உன்னோட தப்பு கிடையாது அவனோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம பேஷோ வந்து அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்கான் கண்டிப்பாக வந்து உனக்கேற்ற மாதிரி ஒரு பையன் கண்டிப்பாக வந்து உனக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லி பேஷோ வந்து சொல்லிட்டு அப்படியே நம்ம டிங்மிங்கை வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்கான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் சீஷாங்கும் வந்து பேசிட்டு வராங்க என்ன டிங்மிங் வந்து காலில் எடுக்கவே இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயினி கேட்டிருக்காங்க உனக்கு தெரியாதா வந்து டேட்டிங் போயிருக்கான்னு சொல்கிறாங்க ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோ வராரு நம்ம ஹீரோயின்கிட்ட பேசுகிறாரு ஆனால் நம்ம ஹீரோயின் படிக்க திரும்பிடுறாங்க ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிக்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஸ்நாக்ஸே வந்து நம்ம ஹீரோயின் சாப்பிட்ருக்காங்க
ஃபிலிம் வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க பியானோ டுயட் பற்றி. ஸோ அதனால தான் நான் வந்து அங்கே இருந்தேன்னு சொல்லி அவர் நடந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் நம்ம ஹீரோனிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் வந்து நம்ம நடந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோனிக்கு வந்து தெரிஞ்சிருது. ஸோ டிங்மிங் கிட்ட போய் வந்து சொல்கிறாங்க, அந்த பையன் மட்டும் என் கண்ணில் கிடைக்கட்டும், நான் அவனை வந்து எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம டிங் வந்து சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையான விஷயம் ஒன்று சொல்லணும், நான் வந்து பெய்ஷோ வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்போ நடந்துச்சு, எனக்கு எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோனியும் வந்து நம்ம டிமிங் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பெய்ஷோ வந்து போயிட்டுருக்காரு. ஸோ அப்போ அந்த பையன் வந்து நிறைய அடையாளங்களை கூப்பிட்டு வந்தான், கூப்பிட்டு வந்து நம்ம பெய்ஷோ வந்து சமைய போட்டு அடிச்சிடறான். ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோனி பேசிட்டு வந்துட்டுருக்கப்ப நம்ம ஹீரோனி கால் வருது, இந்த மாதிரி பெய்ஷோ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. ஸோ அதை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோனி போகிறாங்க. என்ன இவனுக்கு இவ்வளோ அடிபட்டுருக்குது பாரு, மூஞ்சி கூட தெரில அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து பெய்ஷோ வராரு, என்ன எங்களை பயன்படுத்திட்டேன், நாங்கள் வந்து நீ நினச்சி இவனை வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் என் பெட்ரூம் என் பெட்டு பக்கத்து பெட்டு அப்படின்னு சொல்லி பெய்ஷோ வந்து படுக்கிறாரு. சரி இதை பற்றி வந்து நான் வந்து டிங்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி ஹீரோனி சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீ இதை பற்றி யார்ட்டி சொல்ல வேணாம், அவள் வந்து நான் தான் இதுக்கு எல்லாம் காரணம் சொல்லி அவன் நினச்சிக்குவா, ஸோ அதனால் டிங்கிங் கிட்டலாம் சொல்லாதேன்னு சொல்கிறாங்க. சரி இன்றைக்கி வந்து என் கூட வந்து நீ இருக்கியான்னு சொல்லி பெய்ஷோ வந்து கேட்டிருக்காங்க நம்ம ஹீரோனிக்கிட்ட. இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. நீ எதுக்கு இருக்க, நீ வந்து போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்காரு. ஹலோ என்கிட்டே ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி பெய்ஷோ வந்து கேட்டிருக்காரு. என்னை விட வந்து யான்கி நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. எதானா வந்து எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பட்டுக்கு போயிடறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து விருப்பத்திற்காகவே வந்து எனக்கு ஆப்பிள் வந்து கட் பண்ணி கொடு, ஆப்பிள் வந்து தோல் சீவி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தோல் சீவி கொடுத்தா என்ன எனக்கு ஆப்பிளாக வேணாம், இப்போ எனக்கு வந்து கிரேப்ஸ் வேணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு. வேணுமே விருப்பத்தை மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இல்லை இல்லை கிரேப்ஸ் வந்து எனக்கு கொட்டைகளாக தான் வேணும், இப்போ எனக்கு எடுத்துகிட்டு வந்து தெரியல, நான் வந்து ஜோய் ஃபேன் கால் பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படியே வந்து பிளாக்மெயிலாக பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் போட வராங்க, அதை பார்த்துட்டு பெய்ஷோ வந்து பயப்படுறாரு. இதான் சாக்குன்னு சொல்லி நல்லா வந்து ஊசியை வச்சு குத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டிங்கிங்க்கும் தெரிஞ்சிருது, எதுக்காக இவ்வளோ அடிபட்டுருந்து சொல்ல மாட்டேன் கிட்ட, என்னால் தானே உனக்கு அடிபட்டுச்சு, அதனால் நான் தான் உன்னை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு டிங்கிங் வந்து நம்ம பெய்ஷோ வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஊட்டி விட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோனியும் வந்து பேசிட்டு போயிட்டுருக்காங்க. டிங்மிங் வந்து பெய்ஷோ லவ் பண்ணோன்னு எனக்கு தெரியவே தெரியாது, எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளே இருக்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக வேறு வெளியிருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் அவளை பாராட்டணும், ஏன்னா இவ்வளோ தைரியமாக வந்து வந்து லவ் வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவளுக்கு வந்து இந்த மாதிரி லவ் சொல்கிறதுக்குனாலே கண்டிப்பாக வந்து தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கேன் நம்ம வந்து வெளியே போகலான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு. ஓ நான் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. ஹீரோனி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களால கை வந்து தூக்கவே முடியல, ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காத, ஜாவலின் த்ரோ பண்ணால் நம்ம கை தான் முக்கியம் தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆ தெரியும் கோச், நான் கண்டிப்பாக வந்து நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ரொம்ப வலிச்சுன்னா போய் டாக்டரை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நான் வந்து எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோனி பாட்டுக்கு வந்து நம்ம யான்கே கூட வந்து போகிறாங்க. ஸோ யான்கே கூட போனோடனே வந்து தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து அப்படியே கையை மேலே போகலான்னு பார்க்குறப்ப நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க இங்கெல்லாம் கேமரா இருக்குது, இங்கெல்லாம் வந்து கேமரா வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து ஷோவாக வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி சொல்லிட்டு ஸோ படமும் முடிஞ்சிருது. ஸோ நம்ம ஹீரோ பாட்டுக்கு வந்து சொல்ல வந்த விஷயத்தையும் சொல்லாமல் போகிறாரு. ஸோ நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க இப்போ வந்து கோல்டாக இருக்குல்ல, நம்ம வந்து சூடாக ஒரு விஷயம் பண்ணலாமான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. நம்ம வந்து ரேஸ் வச்சுக்கலாம், பஸ்ஸை போய் யார் ஃபஸ்ட் தர்றாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன குழந்தையாட்ட வந்து நம்ம ஹீரோனி சொல்லிட்டு இருக்காங்க. சில ஹாஸ்டலும் ரீச் ஆகிடுறாங்க. சரி சொல்லலாம்னு சொல்லி நம்ம யான்கே நினைக்கிறதுக்குள்ளே கோச் வந்து என்ன இந்நேரம் இந்நேரத்துக்கு என்ன பண்ணிட்டுருக்க, போய் தூங்கு, அப்போ தான் நாளைக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் நாளைக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து புரியாத புதிர் மாதிரியே வந்து நிறைய வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு வா ஃபோனில். ஆனால் எதையுமே வந்து நம்ம ஹீரோனிக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. ஸோ அவங்கள வந்து அப்படியே ஏதோ ஒன்று அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. என்ன நான் சொல்கிறது எதுவுமே அவளுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினச்சிட்டு இருக்காரு. சரி இப்போ என்ன டைம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி கேட்டிருக்காங்க. உன் ஃபோனில் நான் தெரியாதா என்ன, எதுக்காக என்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு சரி 9:00 சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து இந்த டைமில் தான் உன்னை பற்றி நினச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. என்னோடய ரூமில் வந்து லைட் போயிடுச்சு அப்படிங்க மாதிரி நம்ம ஹீரோனி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேட்டு வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோனி வராங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படியே டெக்கரேட்லாம் பண்ணி லைட்லாம் ஆஃப் பண்ணி வேணே வந்து எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோனி பாட்டுக்கு உள்ளே வந்து லைட்டை போட்டுடுறாங்க. சப்பா எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிட்டுருக்காங்க. சரி சரி நான் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாட்டுக்கு போகிறாங்க. ஸோ போயிட்டுருக்கப்போ தான் நினைக்கிறாங்க அவன் தான் வந்து நம்மளை வந்து எதுவுமே பண்ண வேணாம்னு சொன்னால நாம ஏன் வந்து லூஸ் தரமாக போய் லைட்டெல்லாம் வந்து ஆன் பண்ணி விட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி பாட்டுக்கு நினச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ செம்மையாக ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. ஓடி வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி கிட்டே வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. நான் உண்மையாலுமே வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி கிட்டே வந்து அவர் வந்து சொல்கிறாரு.
ஸோ நம்ம ஹீரோயின் வந்து யான்கேயோட வீட்டுக்கு போயிறாங்க. ஸோ யான்கே வந்து நம்ம ஹீரோயினோட தலையெல்லாம் தொட்டுட்டு இருக்காங்க. என்னால் நம்பவே முடியல, யான்கே வந்து எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டான், இப்போ வந்து என்னோடய ஹேர் கூட வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், இது கனவா நினவான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் படிக்க யோசிச்சிருக்காங்க. சரி நீ வந்து பெட்டில் படுத்துக்கோ, நான் வந்து சோஃபாவில் படுத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. சரி யான்கே ஹீரோ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக பக்கத்தில் போய் அப்படி நின்றுட்டுருக்காங்க. நம்ம யான்கேவோ முடிச்சிடறாரு, எனக்கும் தூக்கமே வரல அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறாரு. ஆ எனக்கும் வரல, பேசாமல் நம்ம வந்து டிவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன், நீ சொல்லு நீ வந்து எப்படி ப்ரப்போஸ் பண்ண அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சரி எதுக்காக வந்து என்னை நீ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க. நீ எதுக்காக என்ன லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கேட்டிருக்காங்க. நான் வந்து நீ ஹேண்ட்ஸமாக இருக்க, என்ன ஹேண்ட்ஸமாக இருக்கணும், இல்லை இல்லை நீ ஹேண்ட்ஸம், ஆ நீ ஹேண்ட்ஸமாக தான் இருக்க, அப்புறம் வந்து ரொம்ப அழகாக வந்து பியானோ வாசிப்பேன், நீ பார்க்குறதுக்கே ரொம்ப கூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் படிக்க சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த விஷயத்தை வந்து நம்மளே வச்சுக்கலாம், வேறு யார்ட்டும் சொல்ல வேணான்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. என்ன என்னத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே வரீங்க, ஒருவேளை ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு அப்படியே ஓடி போயிடறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து நம்ம டீமிங் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, ரொம்பவே சந்தோஷம், அப்போ யான்கே வந்து உன்னை லவ் பண்ணுறதுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு தான் வந்து சொல்ல தெரில அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினே திட்டிட்டு இருக்காங்க. சரி இதை வந்து நமக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டிங்மி கேட்குறாங்க. இல்லை இல்லை நீயே பார்த்துல, போன தடவை வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு, இப்போ வந்து நம்ம யான்கேவும் நானும் வந்து லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் இதுவும் ஒரு பிரச்சனையாக்குவாங்கன்னு சொல்லி நம்ம டிங்மி கிட்டேயும் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினி ஒரு கிளாஸில் போய் உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுற எல்லோரும் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டீச்சர் கூப்பிட்றாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து போய் உட்காந்துருக்காங்க. ஸோ டீச்சர் சொல்லிட்டுருக்காங்க, அந்த மாதிரி ஆனிவர்சரி வரப்போது, ஸோ அதில் நம்ம வந்து பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு தன்னை பால் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன ஸோ ஈவன் நான் சொல்கிறதெல்லாம் கேட்காமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன், என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இல்லை இல்லை சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ பக்கத்தில் யான்கே வந்து சிரிச்சிட்டுருக்கிறாரு. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம டேங் டாங் வந்து வராங்க ரூம்குள்ளே. ஆ வா டாங் டாங், நான் வந்து உன்னை கூப்பிட்டுருந்தேன்ல, இந்த மாதிரி இந்த ஆனிவர்சரிக்கு வந்து நீயும் வந்து பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் இவங்களோட சேர்ந்து அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து சொல்லிட்டுருக்காங்க. கண்டிப்பாக சார், நான் என்னுடைய பெஸ்ட்டை வந்து நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங் டாங்கும் வந்து சொல்லிட்டுருக்காங்க. யான்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. நாங்கள் வந்து டாங் டாங்கோடு சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோமான்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் சந்தோஷப்பட்டுருக்காங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வந்து இன்றைக்கி உங்களோட ரிஹர்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டாங் டாங் சொல்லிட்டு போயிடுறாங்க. யான்கே நீ போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இல்லை இல்லை விட்டுருங்க, நான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லி யான்கே வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மறுபடியும் நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படி மீட் பண்ணிருக்காங்க அந்த ப்ராக்டிஸ் ரூமில். ஸோ அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. என்ன யான்கே இன்றைக்கி நேரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் படிக்க ஒழிஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த ஆனிவர்சரிக்காக ரிஹர்சல் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம செலக்ட் ஆகணும்னு சொல்லி நம்ம டீச்சர் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டுருக்காங்க. யான்கே வந்து இப்போ ஓகேவான்னு சொல்லி டாங் டாங் கிட்ட கேட்டிருக்காங்க. ஆ பரவாயில்ல, நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் டாங் டாங்னால் வந்து பர்ஃபார்மே பண்ண முடியல. ஸோ அவங்க வந்து அந்த ப்ரோக்ராம்லேருந்து அவங்கள வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. என்னாச்சு, ஏன் டாங் டாங் இப்படி பண்ணுறான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து கேட்டிருக்காங்க யான்கே கிட்ட. அவங்க ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதுபடியே வந்து எல்லாத்தையும் வந்து கூப்பிட்றாங்க. ஸோ கூப்பிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், நாம தான் ப்ரோக்ராம்லேருந்து கேன்சல் ஆகிட்டோம்ல, அப்புறத்துக்கு வந்து ஜோயிஃபன் கூப்பிட்டுருக்கான்னு சொல்லி எல்லாம் யோசிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து ஜோயிஃபன் வந்து சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஜோயிஃபன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வராங்க. எல்லோரும் மனம் தளராதிங்க, இதில் நம்ம செலக்ட் ஆகலாம் என்ன, காலேஜ் நம்மளை வந்து ஸ்பான்சர் பண்ணலாம் என்ன, நாமளே வந்து தனியாக வந்து இதில் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படி பண்ணோன்னா நமக்கு வந்து மணி வேணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாம ஏன் வந்து பஸ்கிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நியூ ஐடியா சொல்கிறாங்க. ஆ ஆமாம், நாமளும் வந்து பண்ணலான்னு சொல்லி எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் லின் வராங்க. சிலின் அதை வந்து நம்ம ஹீரோயினி பார்த்துட்றாங்க. என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வந்து என்னை துரத்துறதுக்குள்ளே நானே போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நானும் உன்னை துரத்தலாம் மாட்டேன், இப்போ நாங்கள் வந்து பஸ்கிங் பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு நீ வந்து கலந்துக்கிறியான்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தான் ஒரு ஜிம்னாஸ்டிக் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பஸ்கிங்கா அப்படின்னு சொல்லி அவங்க லின்னும் வந்து சரி நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக பஸ்கிங்னா என்னென்ன, ஸ்ட்ரீட்டில் வந்து அவங்க எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாருமே வந்து மணி போடுறதா தான் வந்து பஸ்கிங். ஸோ அது வந்து எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ரெடி பேர் மாதிரி வந்து இது பண்ணிட்டு எல்லோரும் வந்து இதை வந்து பாருங்கன்னு சொல்லி அங்கே இருக்க அவங்க எல்லாத்தையும் கூட்டத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம டாங் டாங் வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதை நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு டாங் டாங் கிட்டே போய் பேசுகிறாங்க.
உண்மையிலேயே வந்து எல்லா பழியும் போட்டுக்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எப்படியாவது வந்து இதில் வந்து செலக்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு பிரச்சனையே புரியலையா, யானிக்கே வந்து உங்ககிட்ட சொல்லலையா, எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் டேங் பட்டுக்கு போயிடறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினி ரூமில் போய் அந்த ஸ்டேஜ் ஃபோபியா பற்றி நெட்லாம் போட்டு சர்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் யானிக்கே கூப்பிட்டதா சொல்லி நம்ம டேங் டேங்கை வந்து கூப்பிடுறாங்க. டேங் டேங்கும் வந்து போகிறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்காங்க. என்ன எங்கிட்ட போய் சொன்னியா அப்படின்னு சொல்லி டேங் டேங் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ வந்து யானிக்கை கூப்பிட்டா தானே வருவே, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு எனக்கும், எதுக்காக வந்து என்னை கூப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி டேங்டா வந்து கேட்குறாங்க. உனக்கு ஸ்டேஜ் ஃபோபி இருக்கிறனால தான் வந்து யானிக்கை வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெடுத்து டேங்டங் வந்து உனக்கு என்ன தெரியும் எங்களை பற்றி, நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. உன்னால் வந்து ஒரு ஸ்டேஜில் கூட நின்று தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது, நீ எல்லாம் வந்து எங்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வந்து டேங் டேங்க வெறுப்பேற்ற மாதிரியே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து டேங் டேங்க வந்து பதிலாக சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னு தெரியும், அப்படி தானே அப்போ தானே நான் வந்து ஸ்டேஜில் போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து இந்த சின்ன ஒரு ஃபோபியனால் வந்து உன்னுடைய அந்த மியூசிக்கே வந்து விடப்போறியா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நீ அங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாத்தையும் நான் நினச்சிக்கோ, அப்போ தான் வந்து நீ எம்எல் இருக்கிற வெறுப்புனால எப்படி நீ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவே, அந்த மாதிரி நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. கண்டிப்பாக உன்னால் முடியும்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. நம்ம டேங் டேங் வந்து அப்படியே சோகமாக வந்து நம்ம பேஷர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேனே தெரில, இந்த ஜோய் பெண் வேறு என்கிட்ட சவாலாக விட்டுருக்கா, அவளை எப்படியாவது நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டேங் டேங் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன உண்மையாலுமே என்ன ஜோய் பண்ண லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லி டேங் டேங் வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீ கண்டிப்பாக வந்து அழப்போற, அந்தன்னைக்கு வந்து என்னை வந்து பார்க்கவா அப்படின்னு சொல்லி பேஷோ கிட்டே வந்து டேங் டேங் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, நான் வந்து நாளைக்கு உன்னை நல்லா வந்து ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேஷோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அனிவர்சரி வந்து நடந்துட்டுருக்குது. ஸோ அப்போ வந்து ஜட்ஜ்லாம் இருக்காங்க. திடீர்னு வந்து அந்த ஸ்டேஜில் வந்து யார் வராங்கன்னா நம்ம ஹீரோட அவங்கள டீம்ஸ்லாம் வராங்க. நீங்கள் தான் ஆல்ரெடி உங்கள் ப்ரோக்ராம் தான் கேன்சல் பண்ணாச்சுலாம் நாங்கள் இருக்க ஜட்ஜ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க டீச்சர் வந்து அப்படியே வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க. இல்லை பாருங்கள் சார், எல்லாம் அவங்க ஆல்ரெடி வந்து அவங்களுடைய பியானோ இதெல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் எப்படியாவது வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் வந்து பின்னாடி திரும்பி ஆடியன்ஸ் கிட்டே சொல்கிறாங்க, எல்லோரும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்க்க ரெடியான்னு சொல்லி அப்படியே வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஸோ சரி அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜஸும் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினி வந்து டெடி மாதிரி ஒரு காஸ்ட்யூம் போட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ டேங் டேங் அதை பார்த்துட்டு அப்படியே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ செம்மையாக வந்து அங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ எல்லாருமே வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே அங்கே இருக்கிறத வந்து ரசிச்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வின்னராக வந்து அவங்களே வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டேஜில் போய் ஏறி நிற்கிறாங்க. ஸோ அந்த டைமில் ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. ஜெயிச்சதுனால வந்து பார்ட்டிலாம் வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, யான்கே ஜோய்ஃபே ரெண்டு பேர் வந்து லவ்வர்ஸாக எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோயினி கிட்டே வந்து டேங் டேங் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி எப்படியோ நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி டேங் டேங் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நீ என்கிட்டருந்து என்னோடய பாய் ஃப்ரெண்டை திருட்டிட்டு தானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் வந்து ஹீரோயினி தான் அப்படின்னு சொல்லி டேங் டேங் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பேஷோ கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா பேஷோ செமையாக குடிச்சிட்டு இருக்காங்க. நீ போய் ஜோய்ஃபங்கிட்டேருந்து சொல்லிடு, உன் கூட இருக்க அவளுக்கு போர் அடிச்சதுன்னா எப்போ வேணால் எங்கிட்ட வந்து சொல்ல, ஏன்னா அவளுக்காக நான் எப்பயுமே காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேஷோ வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் டீச்சர் வந்து அவங்க அந்த அவார்ட் ஜெயிப்பாங்கள்ல, ஸோ அதை வந்து அவர் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட்ஸ் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.